தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் நாம் வந்து பார்த்துருப்போம். அதாவது தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் கவுன்சிலிங், அந்த கவுன்சிலிங்குரிய ரேங்க் லிஸ்ட் வந்து நேற்று வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, யார் யார் என்ன ரேங்க் வந்திருக்கீங்க எல்லாமே செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை பற்றிய முழுமையான டீட்டெயில் பார்க்கலாம். கவுன்சிலிங் எங்கே நடக்குது, போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும், எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, இந்த 3 தேதியில் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்குதுங்க. இதில் 18ஆம் தேதி காலையில் 9 மணி, 11 மணி, 2 கட்டமாக நடக்குது. 9 மணிக்கு எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்கிறவங்க வந்து போய் கலந்துக்கலாம். இது வந்து 1வது ரேங்க்லேருந்து 151வது ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க, நீட் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 249 to 664 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க போய் கலந்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது 2வது வந்து 11 மணிக்கு, இவங்க 152லேருந்து 267 ரேங்க் ஆனது இருக்கணும். நீட் ஸ்கோர் வந்து 248 to 190 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க போய் கலந்துக்கலாம். ஸோ 19ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு வந்து 268லேருந்து 423 இருக்கிறவங்க கலந்துக்கலாம். இது வந்து 188 to 189 நீட் மார்க் இருக்கிறவங்க. அதே போல் 2 மணிக்கு மதியம் 2 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 19ஆம் தேதி 2 மணிக்கு 424லேருந்து 526 இருக்கிறவங்க கலந்துக்கலாம். இது வந்து மார்க்கை பொறுத்த வரைக்கும் 157 to 145 இருக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம். ஸோ கடைசியாக வந்து 20ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு வந்து நமக்கு ஜென்ரல் ரேங்க்கு வந்து எல்லாமே ஜென்ரல் ரேங்க்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி ரேங்க்கில் ஜென்ரல் ரேங்க் வந்து 786லேருந்து 886 இருக்கிறவங்க கலந்துக்கலாம். மார்க்கை பொறுத்த வரைக்கும் 121 to 116 இருக்கணும். ஸோ அதே 20ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு இருக்கிறத கவுன்சிலிங் ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா 887லேருந்து 951 இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே போல் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 115 to 113 இருக்கிறவங்க கலந்துக்கலாம். இது வந்து ஒன்லி ஃபார் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் கலந்துக்க முடியும். ஸோ எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரு அவுட்டோர் ஸ்டேடியத்தில் நடக்க போகுதுங்க, சென்னையில் இருக்கிறது. அடுத்ததாக வந்து முக்கியமான சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். www.tnmedicalselection.org, tnhealth.tn.gov.in அப்படின்ற இந்த 2 வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கால் லெட்டர் ஷெடியூலும் வந்துடுச்சு, நான் பார்த்தேன். நீங்கள் அதில் போய்ட்டு அதில் உங்கள் டேட்டா ஆஃப் பர்த்து, உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், அதெல்லாம் அந்த டீட்டெயில் கேட்பாங்க. அது கேட்ட உடனே கால் லெட்டர் டவுன்லோட் ஆகிடும். சப்போஸ் யாருக்கு அது கால் லெட்டர் வரலைன்னா நீங்கள் அதை பற்றி கவலையும் படாதீங்க. ஏன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க தெளிவாக இந்த ஷெடியூலே சொல்லி தான் இருக்காங்க. பின்னாடி அது கால் லெட்டர் சில பேருக்கு வரல, டவுன்லோட் ஆகலை அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த ஷெடியூலில் எந்த டைம் சொல்லியிருக்காங்க அந்த டைமில் நீங்கள் போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் இண்டிவிஜுவலாக யாருக்கும் கால் லெட்டர் அனுப்ப மாட்டாங்க. மெயிலையோ சரி, எஸ்எம்எஸ்லேயோ சரி, அதெல்லாம் எதுவும் அனுப்ப போகிறதில்ல. நீங்கள் வெப்சைட் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் இன்கேஸ் வரலனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நேரடியாக போய் கலந்துக்குங்க. அதே போல் கவுன்சிலிங்க்கு 1 ஹவர் முன்னாடி போயிட்டு நீங்கள் கலந்துக்கணும் கண்டிப்பாக. 9 மணிக்கு கவுன்சிலிங் இருந்தால் 8 மணிக்கு போங்க, 11 மணிக்கு கவுன்சிலிங் இருந்தால் 10 மணிக்கு போங்க. எல்லாமே வந்து உங்கள் எந்த டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய செலவில் நீங்கள் போய் அங்கே போய் கலந்துக்கணும். கேண்டிடேட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சொந்த செலவில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கவுன்சிலிங்குரிய பேமெண்ட் வந்து 500 ரூபா டிடி எடுத்துகிட்டு போகணும். இது செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி, இது சென்னை 10 அப்படின்ற இந்த அட்ரஸில் நீங்கள் போயிட்டு 500 ரூபா டிடி எடுத்து நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு, இது இரண்டுமே எடுத்துகிட்டு போகணும். இது தவிர அப்படின்னு கிடையாது, நீட் அட்மிட் கார்டும் இருக்கணும், ஸ்கோர் கார்டும் இருக்கணும். 10th மார்க் ஷீட்டு, +1 மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு கம்பல்சரி இருக்கணும். போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படித்ததுக்குரிய சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஓ சைன் போட்ட மாதிரி இருக்கணும். இது எதுக்காகனா குறிப்பாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து 7.5% ரிசர்வேஷன் கேட்குறாங்க இல்லையா, அதனால் கம்பல்சரி இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டு 6வதுலேருந்து 12வதுக்குள்ளே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்கன்றதுக்குரிய சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். டிசி அது கண்டிப்பாக தேவை. அதே போல் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும், கம்யூனிட்டி வேணும். ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளிகேட் இருந்ததுன்னா, அதாவது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு உங்கள் வீட்டில் அப்படின்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க.
இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணும். இது யாருக்கு தேவைன்னா ஃபீஸ் எக்ஸாம்ஷன் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேரண்ட்டுடைய ஸ்டடி சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாட்டில் படித்ததாக இருக்கலாம், எய்தர் வந்து ஃபாதர் ஆர் மதர் யார் வேணால் இருக்கலாம், ரெண்டு பேரில் யார் வேணால் இருக்கலாம், டிசி மார்க் ஷீட்டு அதாவது டென்த்து ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு அல்லது நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக இருக்கணும், இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் எல்லாமே. அடுத்ததாக வந்து பேரண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஃபாதர் ஆர் மதர் ரெண்டு பேரில் யார் வேணால் இருக்கலாம். பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸோ ரேஷன் கார்டோ பாஸ்போர்ட்டோ ஓட்டர் ஐடி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்ததுன்னா கன்ஃபார்மாக வந்து அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும்னு எந்த வித கேரண்டியும் கிடையாது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து அந்த பர்சன்டேஜ் என்ன எவ்வளோ மார்க் அந்த ஸ்கோர் எவ்வளோ வருது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தான் அது போகும். அதனால் கவுன்சிலிங் வர எல்லாருக்குமே அந்த சீட்டு கிடைக்குமானா அது நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து யாருக்கெல்லாம் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் ஆர்டர் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் கையில் வாங்குறீங்களோ இல்லை கவுன்சிலிங் முடிஞ்சு அலாட்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் டியூஷன் ஃபீஸு பே பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதாவது பிசி அந்த மாதிரி கேண்டிடேட்டில் இருக்கிறவங்க 13,600 கட்ட வேண்டியிருக்கும், மீதி பேர் 500 கட்டுற மாதிரி இருக்கும். அது நான் பின்னாடி உங்களுக்கு இருக்கும் டீட்டெயில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். அந்த டியூஷன் ஃபீஸ்ன்றது அலாட்மெண்ட் லெட்டர் ஓகே ஆச்சுன்னா நீங்கள் வந்து கட்ட வேண்டியது இருக்கும், இல்லைனா 500 மட்டும் டிடி எடுத்துகிட்டு கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கால் லெட்டர் வந்து கவனமாக இருக்கும், அதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க அந்த கால் லெட்டரில் இருக்கிற எல்லாத்தையும் ஃபுல்லாக படித்து பாருங்கள், அது ரொம்ப முக்கியமானது. அதே போல் கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் இருக்கும், நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தான் திரும்ப சொல்லியிருக்காங்க அவங்க, கால் லெட்டர் வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அப்படி இன்கேஸ் அது வரலை அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, நேரடியாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில் தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் எம்பிபிஎஸ் காலேஜில் வந்து அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து டியூஷன் ஃபீஸ் அமௌண்ட் வந்து 25,000 வந்து கண்டிப்பாக டிடி அமௌண்ட் எடுக்கணும். இது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட் அலாட்மெண்ட் லெட்டர் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் அண்ட் எம்பிபிஎஸ் ஹூ டு நாட் ஜாயின் தி கோர்ஸ் டியூஷன் ஃபீஸ் அமௌண்ட் ₹25,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கவனமாக நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. கவுன்சிலிங் வந்து முடிகிற வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து வேகன்சி பொசிஷன் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ அந்த முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சி இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா அது அடுத்த கவுன்சிலிங் போகலாம், இதிலே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த கவுன்சிலிங்கே போகாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லா வேகன்சி பொசிஷன் எல்லாமே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .org அதில் தான் கொடுப்பாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில் அப்படின்றது இங்கே பாருங்கள் தனியாக கொடுத்துருக்காங்க. அலாட்மெண்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் ஆகுது, அது கவர்மெண்ட்டுடைய எம்பிபிஎஸ் கோர்ஸுக்கு வந்து ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 500 + 13,610 இந்த 500 அப்படின்னு சொல்கிறது கவுன்சிலிங் ஃபீஸு, 13,610 டியூஷன் ஃபீஸு, அதை ரெண்டுமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் 500 கவுன்சிலிங்க்கும் ப்ளஸ்ஸு 9,610 வந்து டியூஷன் ஃபீஸாகவும் எடுத்துக்கணும். அதே போல் பிடிஎஸ்சில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசிக்கு வந்து 500 கவுன்சிலிங் ஃபீஸு, 11,610 டியூஷன் ஃபீஸு. அதிலேயே வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்கன்னா 500 கவுன்சிலிங் ஃபீஸு, 9,610 வந்து டியூஷன் ஃபீஸ். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜாக இருந்துன்னு சொன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க வந்து 25,000 டியூஷன் ஃபீஸ் வரும், 500 வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் வரும். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே இதில் க்ளீனாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காதீங்க கவுன்சிலிங் டேட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளை மறுநாள் 18ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, அதாவது நாளைக்கு இன்றைக்கி வந்து 17. ஸோ நாளைக்கு வந்து 18ஆம் தேதி புதன்கிழமை நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க காலையில் 9 மணி. ஒரு ஒரு நாளைக்குமே ரெண்டு ஸ்லாட்டில் தான் கொடுக்குறாங்க, 9:11, 9:11. சில 19ஆம் தேதி 2 மணிக்கு கவுன்சிலிங் வருது, 11 மணிக்கும் இருக்குது 2 மணிக்கும் இருக்குது. 20ஆம் தேதி 9 மணி, 11 மணி, 2 மணின்னு சொல்லி 3 கேட்டகரியாக அவங்க பிரிச்சுட்டாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே கலந்துக்குங்க. கலந்துக்கிறவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலின் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.